எல்லாருக்கும் வணக்கம். பல்லவன் எக்ஸ்பிரஸ்னு சங்கர் பேசுகிறேன். கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்தியாவில் இருக்கும் ஸ்பைசிஸ் போர்டு துபாயில் இருக்கும் ஸ்பைசிஸ் போர்டோட ஒரு ஆன்லைன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் நானும் கலந்துக்கிட்டேன். அதில் நம்ம ஊர் ஸ்பைசிஸ் போர்டு ஆஃபீஸர்ஸ் பேசினாங்க, அதே மாதிரி அபுதாபியில் இருக்கும் ஸ்பைசிஸ் போர்டு ஆஃபீஸர்ஸும் பேசினாங்க, நம்ம ஊர் எக்ஸ்போர்ட்டர்ஸும் சிலர் வந்து பேசினாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அது மாதிரி இம்போர்ட்டருக்கு அங்கே வந்து கூட்ஸை கிளியர் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணோம், அது எல்லாமே விரிவாக சொன்னாங்க. குறிப்பாக துபாய் மாதிரியான அரபு நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக அரபிக்கில் எழுதியிருக்கணும், இது வந்து மேண்டேட்ரி. இப்போ வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, ஹெல்த் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியில் வந்து வாங்கி கொடுக்கணும், அது வந்து யுனைடெட் அரப் நேஷனோட பாராமீட்டரில் இருக்கணும், ஹெல்த் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி. அப்புறம் முட்டை மீட் இது மாதிரியான நான்வெஜ் ப்ராடக்ட்ஸ் அனுப்பும்போது அதுக்கு வந்து ஹலால் சர்டிஃபிகேட் ரொம்ப மஸ்ட்டு. அந்த ஹலால் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும், எப்படி எடுக்கணும், அது எல்லாமே வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நண்பர்கள் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஸ்பைசிஸ்னால் ஸ்பைசிஸ் போர்டு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னா அப்பீடா, என்ஜினியரிங் ப்ராடக்ட்னா என்ஜினியரிங் ப்ரொமோஷன் கவுன்சில், லெதர் ப்ராடக்ட்ஸ் பண்ணோம்னா லெதர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், கார்மெண்ட்ஸ் பண்ணோன்னா அப்பரல் ப்ரொமோஷன் கவுன்சில், இப்படி வந்து நிறைய கவுன்சில்ஸ் இருக்கு இல்லைங்களா. எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அந்த கவுன்சிலோட கான்டாக்ட்ஸில் இருங்க, அவங்க வெப்சைட் அடிக்கடி பாருங்கள். இது மாதிரி ஆன்லைன் மீட்டிங் வந்து வைப்பாங்க, அந்த டிஸ்கஷனில் நீங்கள் கலந்துங்க. ஒரு பார்வையாளர்லாம் கலந்துக்கிட்டாவே போதும், அதன் மூலமாக நமக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வந்து நாலேஜ் பேஸ்டு பிஸ்னஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அந்தளவுக்கு உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஆர்டர் எடுக்க முடியும். ஃபாரினில் இருக்கிற பையரும் இந்த எக்ஸ்போர்ட்டருக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்குது, நமக்கு தேவையான ப்ராடக்டை கரெக்டாக வந்து நமக்கு வந்து சப்ளை பண்ணுவார் அப்படின்னு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தால் மட்டும்தான் ஆர்டர் கொடுப்பாரு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மாதிரியான மிகப்பெரிய மார்க்கெட்டுக்கு ஸ்பைசிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து நாலேஜ் நிறைய தேவை. நமக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கலாம், எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து பேக் பண்ணுறது, எப்படி வந்து அதுக்கு லேபிளிங் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேஷன் தேவை, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ப்ராடக்ட்லாம் வந்து பிக்யூ தேவை, எந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட் தேவை, எந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து அலால் தேவை, இப்படி வந்து நிறைய டவுட்ஸ் நமக்கு இருக்கும். நம்முடைய சிஹெச்ஏ அதாவது கஸ்டம் ஹவுசிங் ஏஜென்ட்டை கேட்டால் அவரே சொல்லிடுவார். இருந்தாலும் நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக அந்த நாலேஜ் இருக்கணுங்க, அப்போ தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம வந்து யூஏஇ மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம், நாம் வந்து துபாய்க்கு சப்ளை பண்ணலாம், பக்ரைனுக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லைங்களா. அந்த கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா இது மாதிரியான மீட்டிங்ஸில் நம்ம கலந்துக்கணுங்க. நான் இந்த ஸ்பைஸ் போர்டு மீட்டிங்கை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். இது மாதிரி நீங்களும் வந்து நிறைய ஆன்லைன் மீட்டிங்கில் சப்மிட்டில் கலந்துக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அந்த நாலேஜே வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் எடுக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.